முஸ்லிம் வரம் பார்க்க தற்போது இணையதளத்தில் பதிவு செய்யலாம் www.kathijanika.com. மொபைல் நம்பர் 9566065113. வாட்ஸ்அப் மற்றும் போட்டிம் இதே நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் வசிப்பவர்கள் நேரடியாக போட்டிமில் பதிவு செய்யலாம். வெளிநாடு வாழ் முஸ்லிம்களுக்கு சிறப்பான முறையில் சேவை செய்து தரப்படும் முஸ்லிம்களால் முஸ்லிம்களுக்கு நடத்தப்படும் நிறுவனம். கேரளா ஆலப்புழாவில் பாப்புலர் ஃப்ரெண்ட் சார்பாக குடியரசை பாதுகாப்போம் என்று சொல்லி பெரும் பேரணி ஒன்று நடத்தியிருக்கிறார்கள். அதில் சில சிறுவன் ஒரு கோஷத்தை எழுப்பிவிட்டேன் என்ற காரணத்திற்காக இன்றைக்கு நடுநிலை நாங்கள் தான் பாஜகவுக்கு நிகராக போராட போகிறோம் என்று சொல்லக்கூடிய அந்த கட்சியினரும் அந்த மக்களும் அதே ஆர்எஸ்எஸும் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு பாப்புலர் ஃப்ரெண்ட் அமைப்பு பார்த்தீங்களா, இதுக்கு தான் பாப்புலர் ஃப்ரெண்டை தடை செய்ய சொல்கிறோம் அப்படின்ற இன்றைக்கு இரண்டு பேரும் ஒரே நேர்கோட்டில் பாப்புலர் ஃப்ரெண்ட் அமைப்பை எதிர்க்கக்கூடிய ஒரு சூழலை நான் பார்த்து கொண்டு இருக்கோம். அப்படி என்ன இந்த நிகழ்வு நடந்துச்சு, அந்த சிறுவன் பேசியதை அங்கே இருக்கக்கூடிய பாப்புலர் ஃப்ரெண்ட் அமைப்பு அது நாங்கள் எழுதி கொடுத்ததில்லை, அதற்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்ததும் கிடையாது என்று சொல்லி மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன கேட்கணும்னு சொன்னால், அந்த சிறுவன் பேசினது அது அஃபென்ஸு, அது வந்து சரியில்லாதது, அது மதச்சார்பற்ற நாட்டுக்கு வந்து சரியில்லாத ஒரு போக்கு என்று சொல்லி இங்கே இருக்கக்கூடிய இந்த ஜனநாயகவாதிகள் நாங்கள் வந்து இந்த பாஜகவை வந்து நிகராக இந்த அமைதியாக அன்பு செலுத்தி நாங்கள் எதிர்ப்போம் என்று பேசக்கூடிய ஒரு இடத்த நம்ம என்ன கேட்கணும்னா, இந்த சிறுவனை கண்டித்திருக்கல, இந்த சிறுவனை கண்டித்தது மாதிரி ஆர்எஸ்எஸ்ஸை கண்டித்திருக்கலா, ஆர்எஸ்எஸ் செய்யக்கூடிய அந்த வன்முறை பேச்சுக்களை நம்ம என்ன செய்யறோம்னா, இன்றைக்கு அந்த சிறுவனை கைது செய்து நள்ளிரவில் போய் இந்த பினராயி அரசு என்ன செய்யுதுன்னா விசாரணையை தொடங்குது. அதே பினராயி நாய்ச்சியில் பினாராயனுக்கு எதிராக வெந்து நாயே நாயே பினராய நாயே என்று சொல்லி அங்கே இருக்கக்கூடிய சங்க பரிவார்கள் கூட்டத்தை சார்ந்த ஒரு சின்ன பெண் என்ன செய்யுது நடுவீதியில் கத்திக்கிட்டு போகுது. அந்த பெண்ணை நடுவீதியில் நடுவீரோட விசாரணை கிளச்சிங்களா, அந்த பெண்ணை ஏற்பாடு செய்து அந்த கூட்டத்துக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தீர்களா? அப்போ நீதியும் அந்த நியாயமும் ஒரு சாராருக்கு மட்டும்தான், ஒரு சாராரை மட்டும் தான் நாங்கள் தண்டிப்போம், இன்னொரு சாரார் என்ன வன்முறை பேசினாலும் அவர்கள் முஸ்லீம்களை நோக்கி இனப்படுகொலை செய்தாலும் நாங்கள் கண்டு கொள்ள மாட்டோம் என்று இருந்தால் இது என்ன மதச்சார்பற்ற இதில் நீங்கள் இருக்கீங்க? அப்போ நாங்கள் வந்து இஸ்லாமியர்களுக்காக பாதுகாப்பை நாங்கள் தான் உறுதி செய்கிறோம், முஸ்லீம்கள் எங்களோடு பயணித்தால் மட்டும் தான் இந்த பாசிசத்தை வந்து நாங்கள் எதிர்க்க முடியும் என்று சொல்லி பேசக்கூடிய நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் இஸ்லாமியர்களாக நீங்கள் குரல் கொடுத்தீங்க? இன்றைக்கு முஸ்லீம் என்ற ஒரு பேர் வைத்தது காரணத்திற்காக வேண்டி அவர் வந்து முஸ்லீம் கிடையாது, ஆனால் முஸ்லீம் பேர் வச்சிருப்பா முகமது ஆவும் பேர் என்று சொல்லி அடித்து நடு ரோட்டில் கொல்ல போகிறார் மத்திய பிரதேசத்தை. அந்த கொல்லப்பட்டு அந்த வழக்கில் பதிவு செய்யப்பட்ட ஒருவன் இன்னைக்கு ஜாமீனில் விடுத்த வந்துட்டான். இதை குறித்து எந்த மதச்சார்பட்ட கட்சி பேசுச்சு, நாங்கள் பாஜக நீராக இருக்கக்கூடியவர் என்று சொல்லி பேசக்கூடிய காங்கிரஸ் பேசுச்சா? அப்போ இதில் இருக்கக்கூடிய நாங்கள் எம்பி பல 48 எம்பிக்கள் 42 எம்பிக்கள் எங்களோட பாராளுமன்றத்தில் நாங்கள் உட்கார வச்சிருக்கோமே அவர்களாவது பேசினார்களா? அப்போ யாருமே என்ன செய்யணும்னு சொன்னால் இதற்காக வேண்டி குரல் கொடுக்கல, இதற்காக வேண்டி போராடலை. அப்போ இதுக்கு யார் வந்து நீ ஏதாவது என்ன எதுக்காக இன்றைக்கி நீ கேன்வாபி பள்ளியை வந்து ஆக்கிரமிச்சு இன்றைக்கு பெருமளவில் என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் வழக்கு தொடர்ந்துருக்குறாங்க, அதற்கு எதிராகவாத நீங்கள் குரல் கொடுத்தீங்களா? கேன்வாபி பள்ளியை எதிர்த்து ஒரு கண்டன அறிக்கையாவது விட்டீங்களா? அப்போ எந்த விஷயத்தையும் இஸ்லாமியர்களுக்காக நீங்கள் செய்யாமல் நாங்கள் வந்து ஒரு சாரார் வன்முறையையும் வன்முறை பேச்சுக்களும் இன்னைக்கு அஸ்ஸாமுடைய முதலமைச்சர் பேசுகிறாரு, மதரசாக்கள் என்ற வார்த்தையே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார், மதரசாக்கள் என்ற வார்த்தை அது பயன்படுத்தக்கூடாதுங்கிறார். ஊப்பியில் என்னென்னு சொன்னால் பள்ளிவாசலுடைய அந்த ஸ்பீக்கர் மைக் எல்லாத்தையும் எடுத்து விற்றுக்கிட்டு இருக்கான் அவர்தான். கேட்டால் நான் முதலமைச்சர், நான் வந்து யோகி, நான் தான் அடுத்த பிரதமர் என்று சொல்லி கொண்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த நாட்டுடைய சாதனையை பற்றி பேசுறதுக்கு ஒரு மீட்டிங்கில் அவன் நினச்சிருக்காங்க. அந்த அவன் என்ன செய்யறான்னு சொன்னால் நாட்டுடைய சாதனைகள் என்று சொல்லி இந்த இத்தனை மருத்துவமனை கட்டினேன், இத்தனை பள்ளிக்கூடங்கள் கட்டினேன் என்று பேசுவான்னு பார்த்தா, இத்தனை இஸ்லாமியர்களுக்கு எதிராக நான் குடியுரிமை சட்டத்தை கொண்டு வரதுக்கு முயற்சி செய்திருக்கிறேன், இஸ்லாமியர்களின் பள்ளிகளில் இது போன்ற ஆக்கிரமிப்புப்பட்ட பள்ளிகளை நான் இடிப்பதற்காக நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன், இஸ்லாமியர்களை அந்நியர்கள் ஆக்கக்கூடிய முயற்சி நான் செய்து கொண்டிருக்கேன்னு சொல்லி ஒரு மீட்டிங்கில் பேசி கொண்டிருக்கிறான். ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய அந்த நாட்டின் முதலமைச்சராக கூடிய யோகி, அந்த யோகிக்கு எதிராக இன்றைக்கு மதச்சார்பற்ற கட்சிகள் என்று பேசக்கூடியவர்கள் என்னத்தை செஞ்சீங்க? அவன் ராம ஜென்ம பூமியை நான் கொண்டு வருவோம்னு சொன்னால் நாங்கள் கிருஷ்ண ஜென்ம பூமியை கொண்டு வருவோம் என்று பேசக்கூடியவர்கள் தான் இந்த மதச்சார்பற்ற கட்சி. அப்போ சாஃப்ட் இந்துத்துவாக அவர்களுக்கு ஆதரவாக அவர்கள் வன்முறையாக பேச்சு பேசினால் கேட்க மாட்டோம், வன்முறையான கருத்துக்களை சொன்னால் நாங்கள் கேட்க மாட்டோம். அதே பாப்புலர் ஃப்ரெண்டில் அதை ஆதரிக்காத யாரோ ஒருத்தர் பேசிட்டான்னு சொன்னால் ஆ பாப்புலர் ஃப்ரெண்ட் பார்த்தீங்களா இதை வைத்து என்ன செய்யணும்னு சொன்னால் ஒட்டுமொத்த இந்த தேசிய ஊடகங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ஏன்டா இப்படி கதறீங்க, எதற்காக வேண்டி இப்படி கதறீங்க, அவர்கள்ட்ட எந்த அதிகாரம் இருக்கிறது, பாப்புலர் இடத்துல எம்பிக்கள் இருக்கிறார்களா அல்லது எம்எல்ஏக்கள் இருக்கிறார்களா, அவர்கள் உங்களை போன்ற ஆர்எஸ்எஸ் போன்று ஊடகத்துறை உளவுத்துறை காவல்துறை எல்லாரையும் கையில் வைத்து கொண்டிருக்கிறார்களா, இல்லை ஆர்எஸ்எஸ் அந்த பாஜக அந்த பிரிவை 300க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் உட்கார வச்சிருக்கிறதே அது போன்ற அதிகாரங்கள் அவர்கள் இடத்துல இருக்கிறதா?
38 MP நாங்கள் தான் பாஜகவிற்கு மாற்று என்று சொல்லி கொண்டு இன்னைக்கு 38 MP கொண்ட இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து இன்னைக்கு தேசிய ஊடக நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க மக்களே, 38 MP கொண்ட இந்த அந்த கூட்டணி கட்சிகளும் இந்த திமுகவை பார்த்து பாஜக கதறல, இந்த தேசிய ஊடகம் கதறல, 50க்கும் மேற்பட்ட காங்கிரஸை பார்த்து கதறல, எம்பிக்களை நாங்கள் வச்சிருக்கோம் சொல்லக்கூடிய காங்கிரஸை பார்த்து கதறல, இந்த என்ஆர்ஏ காங்கிரஸ், இந்த ஒய்ஆர்எஸ் காங்கிரஸ், இந்த மம்தா இவர்களை யாரும் பகுதன் சமாஜ் இவர்கள் யாரும் பார்த்து என்ன செய்யல, மாசத்துக்கு ஒரு தடவை வாரத்துக்கு ஒரு தடவை தொடர்ந்து தேசிய ஊடகத்தில் வந்து என்ன செய்யல, இப்படி இவர்கள் பேசிவிட்டார்கள் செஞ்சு விட்டார்கள் என்று சொல்லி கதறல. இன்றைக்கு இவர்கள் யாரை கண்டு அச்சப்படுகிறார் என்று சொன்னால், யாரை கண்டு தேசிய ஊடகத்தில் அவதூறு பரப்புகிறார் என்று சொன்னால், அந்த மூன்று எழுத்து கூட்டத்தை மட்டும்தான், அவர்களை பார்த்து தான் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள், எந்த அதிகாரமும் இல்லை, எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் இருந்தாலும் இன்றைக்கு ஒரு சிறுவனை கண்டு அஞ்சுகிறார் என்று சொன்னால், ஒரு சிறுவனுடைய கோஷத்தை கண்டு அஞ்சுகிறார் என்று சொன்னால், ஒரு முஸ்கானை ஒரு பெண்ணை முஸ்கானை பார்த்து கதறுகிறார் என்று சொன்னால், இது மட்டும்தான் இது பாப்புலர் ஃப்ரண்ட் அமைப்பை மட்டும்தான் இவர்கள் பார்த்து கதறுகிறார் தவிர, நாங்கள் பாஜகவிற்கு மாற்று, இந்த நாட்டை வந்து நாங்கள் பாஜகவிலிருந்து காப்பாற்ற போறோம் என்று சொல்லக்கூடிய எந்த மதச்சார்பற்ற கட்சிகளையும் பார்த்து இவர் கதறல புலம்புல, இவர்களை மட்டும்தான் பார்த்து புலம்புகிறார்கள். அப்ப யாரு வந்து பாஜகவிற்கு மாற்றாக இருக்க முடியும்னு சொல்லி மக்களாகி நீங்கள் என்ன செய்யுங்க, முடிவு செய்யுங்க. ஒரு ஆளுநர் கதறாரு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுநருக்கு என்ன பாப்புலர் ஃப்ரண்ட் பத்தி பேச வேண்டிய என்ன தேவை இருக்கிறது, எஸ்டிபி பத்தி பேச வேண்டிய என்ன தேவை இருக்கிறது, அவர்கள் எந்த அதிகாரத்தில் இருக்கிறார்களா, பாஜகவிற்கு அதிகாரத்தில் பார்லிமெண்ட்ல உட்காந்து பேசக்கூடிய சமநிலையில் உள்ள ஒரு இயக்கமா, ஆனா ஒரு ஆளுநர் கதறுகிறார். ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் மோகன் போகத்தை என்ன செய்யறாரு, பாப்புலர் ஃப்ரண்ட் நம்ம சாதாரணமா நினைச்சுக்கிட்டோம், அவர்களுக்காக வேண்டி அவர்கள் அழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தனி டீம் நம்ம அமைக்கணும் என்று சொல்லி இன்றைக்கு முழுக்க முழுக்க பாஜகவுடைய ஆர்எஸ்எஸ் உடைய நோக்கம் முழுக்க நோக்கம் என்னவென்று சொன்னால், இந்து ராஷ்டிரம் அவர்கள் 2024 அறிவிக்க வேண்டிய கூடிய அந்த இந்து ராஷ்டிர கனவு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவால் தள்ளி போய்விட்டது தான் நம்ம சொல்லணும். அதனால என்ன சொல்றான்னா, முதல்ல இவர்கள் அழிக்கணும், இன்னைக்கு ஹிஜாபை தடை செய்யலாம் என்று சைலண்டா நம்ம போய்கொண்டு இருக்கிறப்ப பெருமளவுல பிரச்சனை உண்டாக்கிட்டானப்பா, ஒட்டுமொத்த இந்தியா அளவில் பெருசும் பேசும் பொருளாக்கி அது நம்மளுடைய திட்டத்தையே தள்ளி போகக்கூடிய வைக்கக்கூடிய நிலையில நம்ம இருக்கிறோம் இருக்க வைக்கிறானப்பா என்று சொல்லி இன்றைக்கு மோகன் பகவத் என்ன செய்யறான்னு சொன்னா, ஒட்டுமொத்தமாக நம்ம அவர்கள் மீது டார்கெட் செய்து அவர்களை நம்ம தடை செய்யறதுக்கான என்ன வேலை செய்தாவது அவர்களை தடை செய்யணும் என்று சொல்லி இன்றைக்கு வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் இடத்துல நான் சொல்லிக்கிறேன், இந்த மதச்சார்பற்ற கட்சிகள் இடத்துல நான் சொல்றேன், இன்றைக்கு நீங்களும் சேர்ந்து கொண்டு பாப்புலர் ஃப்ரண்ட் அமைப்பு வந்து செய்தது தவறு, எஸ்டிபி செய்தது தவறு, இது வந்து இது போன்ற அவர்கள் செய்தார்கள் என்றால் நீங்கள் அதை போல செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி இன்றைக்கு முழுக்க முழுக்க அந்த அவதூறு கருத்துக்களுக்கு அவதூறு பேச்சுகளுக்கு இவர்களும் உடந்தையாகி கொண்டிருக்கிறார்கள். இது குறித்து நீங்கள் வருத்தப்படுகிறீர்கள். ஏன் என்று சொன்னால், இன்றைக்கு தேசிய அளவுல ஆர்எஸ்எஸ்ஐ பாஜகவை புரிந்து கொண்டு அண்ணாமலையிலிருந்து கிளை தலைவர்கள் வரை அவர்களுடைய அசைவுகளை கண்காணித்துக் கொண்டு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு பாப்புலர் ஃப்ரண்ட் எஸ்டிபி மட்டும்தான். அதை நீங்க என்ன செய்யறீங்க சொன்னா, அது பாப்புலர் ஃப்ரண்ட் எஸ்டிபியை இந்த நாட்டில் கிடைத்திருப்பது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக நான் கருதுறேன். ஆர்எஸ்எஸ் பாஜகவிற்கு எதிராக ஒரு களம் காணக்கூடிய ஒரு பொக்கிஷமாக தான் நான் கருதுறேன். ஆனால் அதை என்ன செய்யுங்க என்று சொன்னால், அது வந்து இது அவதூறு, அந்த அவதூறு கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு இதற்கு நீங்கள் வந்து விமர்சனத்தை வைத்துக் கொண்டு இருக்கிறீர்கள். இதை கண்டு நீங்கள் உண்மையிலே சொல்கிறேன், பிற்காலத்தில் எல்லா கட்சிகளும் எல்லா அமைப்புகளுடைய நிலையை பார்த்து யார் எதிராக இருக்கிறார் என்று நீங்கள் பார்ப்பீர்கள். அப்போது நினைப்பீர்கள், பாப்புலர் ஃப்ரண்ட் எஸ்டிபியை நாம் தவறாக விமர்சித்து விட்டோம் என்று சொல்லி நிச்சயமாக விமர்சிப்பீர்கள். அதே போல் நானும் என்ன செஞ்சேன், ஒரு கட்டத்தில் உறந்த என்கிற அடிப்படையில் இந்த விஷயத்தை உங்களிடத்துல சொல்றேன்.